வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். மனநோய், மன பாதிப்பு, இதை பற்றிய கூடுதல் விளக்கங்கள் அதிகமாக மக்களுக்கு தேவைப்படுகிறது. நோய் என்றால் நீங்கள் மருந்து கொடுத்து குணப்படுத்துவது என்று பொருள் அல்ல. நோய் என்றாலே வந்து இயல்புத்தன்மை சரியாக இல்லாமல் இயக்கம் முடக்குதல், இயக்கத்தில் தயக்கம், இதுதான் நோய். அப்போ இந்த மன பாதிப்பு உள்ளவர்களுக்கும் இந்த இயக்கத்தில் தடை இருக்கும், இயக்கத்தை சரியான முறையில் செயல்படுத்த முடியாது. இதில் பெரும்பாலும் உடல் வியாதி உள்ளவர்களுக்கும் மன பாதிப்பு என்கின்ற நோய் உள்ளவர்களுக்கும் நன்றாக விளக்குகிறோம். மன பாதிப்பு என்கின்ற நோய், அதாவது உடல் இயக்கம் இல்லை என்றால் அது உடல் நோய், மன இயக்கம் இல்லை என்றால் அது மன நோய் என்ற வார்த்தைக்கு பதிலாக நாங்கள் பாதிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஏன்னா நோய் என்றாலே நீங்கள் மூளை சார்ந்த நோய் என்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக. அப்படி பார்க்கும் பொழுது உடல் நோயாளிகள் தங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே ஒரு மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் அல்லது மருந்தெடுக்க வேண்டும் என்று தோணும். ஆனால் மன பாதிப்பு உள்ளவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மன ஆலோசனை வேண்டும், மனதை மேம்படுத்த வேண்டும் என்று தோணவே தோணாது. இவர்கள் தான் செய்வது சரி என்றே நினைத்து கொள்வார்கள். மற்றவர்களுடைய குறைகளை இவர்கள் பெரிதுபடுத்துவார்களே தவிர தன்னுடைய குறைகளை இவர்கள் என்றென்றும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். பிறரை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். இது அவர்களுடைய பார்வையில் பிரச்சனை என்பதாகவே தெரியாது. ஆகவேதான் இந்த மருந்தில்லா மனோதத்துவத்தில் நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால், பொதுவாக மனம் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் நேரடியாக சார் எனக்கு மனம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று சிகிச்சைக்கு வருவதில்லை, ஆலோசனைக்கு வருவதில்லை. மற்றவர்கள் தான் இவர்களை அழைத்து வருகின்றனர். மற்றவர்கள் இவர்களை அழைத்து வந்து மற்றவர்கள் இவரை பற்றி சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளும் அவர்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு குற்றச்சாட்டாகவே தெரியுமே தவிர இது தன்னுடைய குறைபாடு என்று தெரியவே தெரியாது. சரி, அப்போ இந்த மன பாதிப்பு என்கின்ற நோய் உள்ளவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய முயற்சியை நல்ல வழியில் திருப்பதற்கு பதிலாக தான் எப்படி தப்பிக்கலாம் என்ற எண்ணத்திலேயே செயல்படுவார்கள். ஆகவே இந்த மன பாதிப்பு உள்ளவர்கள் தங்களை தாங்களே உணர்ந்து கொண்டு எனக்கு இந்த ஒரு ஆலோசனை வேணும் என்று சொல்ல அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எல்லா விஷயத்திலும் சரியாக இருப்பார்கள். தன்னுடைய சுகங்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள், தன்னுடைய செலவினத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள், தான் ஜாலியாக இருக்கும் என்று அதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னால் அவர்களை வேலை செய்யக்கூடாது. அவர்கள் வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள், வேலையை செய்ய சொன்னால் கோபப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையானதை யாரோ ஒருத்தர் செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் மிகப்பெரிய மன நோய் என்பதை விட மனம் சிதைந்த நிலை என்று சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி மன பாதிப்பு உள்ளவர்கள் பெரும்பாலும் வசதி படைத்தவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இது 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். வசதி இல்லாதவர்கள் வீட்டில் வந்து இது 1 மடங்கு தான் இருக்கும். வசதி என்றால் என்ன, நீங்கள் அதுக்காக வந்து பெரிய ஒரு நாட்டினுடைய அதிபராக இருக்கும்னு ஆசைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவனுடைய பசி தேவையும் அவனுக்கு தேவையான வாகன வசதியும் அவனுடைய உழைப்பில்லாமல் எந்த பெற்றோர் வழங்குகிறார்களோ அவர்களெல்லாம் வசதிப்படுத்த பெற்றோர்களாக கருதப்படுவார்கள். அந்த சம்பந்தப்பட்ட நபரிடத்திலும் தனக்கு எந்த பொருள் எப்படி யாருடைய கஷ்டத்தில் வந்தது என்பது தெரியாது. ஆக இவர்கள் இவ்வாறு ஒரு 25 ஆண்டுகள் அந்த நபருக்கு கொடுத்து விட்டால் அவர் இதுவேதான் நடக்கும் என்ற எண்ணத்திலேயே வாழ்க்கையை ஓட்டி விடுவார். இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, மன நோய் முற்றியவர்கள் என்பதனுடைய அறிகுறி என்ன என்றால், அவர்கள் நான் நன்றாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை என்று சொல்வார்கள். அதே சமயத்தில்
அவர்களுடைய எந்த செயலையும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். பிறர்தான் இவர்களுக்காக மாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். நாங்கள் கூட எங்களுடைய எம்எஸ்கே தியரியில் ஒன்றை சொல்லியிருப்போம். யார் தன்னை வளர்த்தி கொள்ள, தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள விரும்பாமல் தான் நினைப்பதே சரி, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று பிறருடைய வசதியில், பிறருடைய சம்பாத்தியத்தில், பிறருடைய பண செலவீட்டில் வாழ்கிறார்களோ, இவர்கள் மனநோயாளிகள் என்ற எல்லையும் தாண்டி மனம் சிதைவடைந்தவர்கள் என்ற அளவுக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்வோம். சுருக்கமாக சொன்னால், யார் தன்னை உயர்த்தி கொள்ள, ஆலோசனை பெற விரும்பவில்லையோ, அல்லது தான் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இல்லையோ, அவர்களெல்லாம் மன பாதிப்புக்கு உள்ளவர்கள்தான். இவர்களை மனநோயாளி என்று அழைக்கலாமே தவிர, உண்மையில் சொல்லப்போனால் இவர்கள் மனம் சிதைவடைந்தவர்கள். ஆகவே யாருக்காவது இது போன்ற பிரச்சனைகள், அதாவது வீட்டில் வேலை செய்ய விருப்பமில்லை, வேலைக்கு போக விருப்பமின்மை, அதிகமாக ஊர் சுற்றுதல், ஆனால் இதற்கு யாரோ ஒருத்தர் செலவு கொடுக்க வேண்டும், செலவுக்குண்டான தொகையை கொடுக்க வேண்டும், ஆனால் பிறர் மீது குறை சொல்வார்கள், தாங்கள் தங்களுடைய வேலைகளை எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், காலையில் நீண்ட நேரம் தூங்குவார்கள், இரவில் நீண்ட நேரம் விழித்திருப்பார்கள், இவர்களின் தேவை இவர்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய நட்பு, அதே சமயத்தில் இவர்களை பற்றி யாராவது ஏதாவது ஒன்று பேசினால் கோபித்துக் கொள்வார்கள். இதுபோன்ற பிரச்சனையிலிருந்து தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால், இது ஒரு வருடம் இரண்டு வருடம் முயற்சி அல்ல, குறைஞ்சபட்சம் முதல் 3 மாதங்களில் துவங்கி, இது அவர்களுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து 1 ஆண்டுகளோ 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ 5 ஆண்டுகள் வரை இது நீடிக்கும். இதற்கு எங்களுடைய உளவியல் ரீதியில் மருந்தில்லா மனதுத்தின் மூலமாக, அவர்களுடைய மைண்டு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி மைண்டு பார்ட்னர்ஷிப் என்ற ப்ரோக்ராம் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவர்கள் மனதில் இந்த விஷயத்தை ஊடுருவ செய்ய முடியும். மற்றவர்களுடைய அவசரத்திற்கோ எங்களுடைய அவசரத்திற்கோ அவருடைய மனதில் புக முடியாது. காரணம், அவர்கள் மனதில் தான் நினைத்ததை மட்டுமே சரி என்று நினைத்து வைத்திருப்பார்கள். ஆகவே இதுபோன்ற உள்ளவர்களை மாற்றிக்கொள்வதற்குண்டான காலக்கெடுவு நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதற்குண்டான உதவிகளை நாங்கள் செய்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.